என்னுடைய மகன் மனதளவில் சரியில்லாதவன். அவனை ஆட்டிசம் தீவிரமாக பாதித்துள்ளது. அவனுக்கு எதிர்காலம் இல்லை. அவனாகவே சாப்பிட முடியாது, கழிவறைக்கு போக முடியாது. அறையின் மூலையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு பொருளை போன்றுதான் அவன் இருப்பான் என்று மருத்துவர்கள் என்னிடம் கூறினர். அறையின் மூலையில் வைக்கப்பட்ட ஒரு பொருளை போலவே அவன் இருந்தான். அவனால் பதிலளிக்க முடியவில்லை, கட்டளைகளை பின்பற்ற முடியவில்லை. அப்படியே சுற்றி கொண்டிருப்பான். சுழலுகின்ற பொருட்களோடு விளையாடுவது வழக்கம். நான் நீண்ட காலமாக மன அழுத்தத்திற்கு உள்ளானேன். நான் அதிகமாக அழுவேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வாறு நிகழ செய்தாய் என முறையிடுவேன். பின்னர் எல்லாம் மாறியது. எனது மகன் செய்ய மாட்டான் என்று மருத்துவர்கள் கூறிய அனைத்தையும் அவன் செய்ய தொடங்கினான். இப்போது ஆட்டிசத்தால் துன்புறும் நோயாளிகளுக்கு நான் சிகிச்சை அளித்து வருகிறேன். பெஷாவர் மற்றும் முல்தானுக்கு போகிறேன். பெற்றோருக்கும் பயிற்சி அளிக்கிறேன். பிறருக்கு விழிப்புணர்வு பரப்புரைகள் நடத்தி வருகிறேன். அம்மா என்று அவன் சொன்ன தருணம் தான் என்னால் மிகவும் மறக்க முடியாத தருணம். அம்மா அம்மா என ஒரே நேரத்தில் பல முறை அவன் சொன்னான். ஒரு முறை மட்டுமே இவ்வாறு நடந்தது. அதன் பிறகு அவ்வாறு அவன் மீண்டும் சொல்லவில்லை. எனது வாழ்க்கையில் அதுதான் மிக சிறந்த நாள்.